கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்ட போதும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நதிநீர் பங்கீடை தர மறுத்து கர்நாடக அரசே அங்கு பந்த் அறிவிப்பதும் கடையடைப்பு நடத்துவதும் கன்னட வேதிய கும்பல்களை தூண்டிவிட்டு தமிழர்களின் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவதும் கர்நாடக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் தமிழர்களை வஞ்சிக்கிறது, தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது. அந்த துரோகம் செய்கின்ற கர்நாடக அரசுகளுக்கு ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஆதரவாக இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசின் பிரதியாக இருக்கிற ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுகின்ற இந்த போராட்டமும் கர்நாடக மண்ணில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு உயிருக்கும் அவர் உடைமைகளுக்கும் பொருள்களுக்கும் உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய திருவுருவப் படத்திற்கு செருப்பு மாலைகளை அணிவித்து அவர் உயிரோடு இருக்கின்ற போதே அவர் இறந்ததாக கரும காரியம் செய்வது போன்ற அநியாய அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். தமிழ் திரைப்படங்கள் கர்நாடகத்தில் ஓரவிட மாட்டோம் என்று வாட்டல் நாகராஜி கன்னட வேதிய கும்பல்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி அராஜகத்திலும் அட்டுழித்தில் ஈடுபடுகின்றவர்கள் மீது தகுந்த பிரிவுகளிலே வழக்கு பதிவு செய்து அவர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழர்களுக்கு கர்நாடக மண்ணில் ஏதாவது ஒரே ஒரு சிறு கீறல் என்று சொன்னாலும் அதற்கு எதிர்வினையை தமிழ்நாட்டிலும் வேறு எல்லா இடங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆற்றும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக பதிவு செய்கிறேன். ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை அடிப்பதும் அவருடைய வீடுகளை கொளுத்துவதும் அவர்களை கொலை செய்வதும் ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. அதனால் ஒன்றிய அரசு உடனடியாக கர்நாடகத்தில் இருக்கிற அணைகளுக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி அதனுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் காவேரி ஒழுங்காற்றுக்குழு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீரை திறந்துவிட வேண்டும். 35 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் செய்த தமிழக பரபரப்பு அந்த நிலப்பரப்பு இன்றைக்கு வெறும் ஒரு 10 லட்சம் ஹெக்டராக சுருங்கியிருக்கிறது. இதற்கு காரணம் கர்நாடக அரசு தமிழர்களுக்கு செய்கின்ற அடுக்கடுக்கான துரோகம். அடுக்கடுக்கான அணைகளை கட்டி வருகிறது. மேகதாதிலே அணை கட்டி இன்றைய 250க்கு மேற்பட்ட டிஎம்சி தண்ணீரை இன்றைக்கு முழுவதுமாக தடுத்துக் கொள்வதற்கான முயற்சியிலே கர்நாடக அரசு இறங்கியிருக்கிறது. ஒன்றிய அரசு புள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் தொடர்ச்சி ஒன்றிய கர்நாடக அரசுக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை கண்டிக்கின்ற வகையிலேதான் இந்த மாபெரும் அமைதி வழி அறவழி ஆளுநர் மாளிகையை நோக்கி இந்த பேரணியை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.